हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल सिंपली इंडियन फूड्स नम्मे इनिक्कु पाक्क पोरदु सोलमावुल दोसे एंगा चैनल सब्सक्राइब पन्नवंगलुक्कु रोम्ब नन्री इदु वरैक्कु सब्सक्राइब पन्नाम इरुंदींगना प्लीज सब्सक्राइब पन्नुंगा इंद सोलमावुक्कु तेवैयान पोरुट्कल सोलम अरिसि उलुद पर्प्पु वेंदयम सोलम वंदु ओरु कप्पु ना पेरिय कप्पु अलवु एडुत्तिरुक्केन अदे अलवुक्कु अरिसि इड्लि अरिसियुम ओरु कप्पु एडुत्तिरुक्केन இதுகூடே ஒரு முக்கா கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய டீஸ்பூன்ல வெந்தயம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் mix பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வைங்க ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸில போட்டு இத நைஸா அரைச்சுக்கலாம் இப்போ இது 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிச்சு இத வந்து நம்ம மிக்ஸில போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி அரைச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு மாவை நைஸா அரைச்சுக்கோங்க மாவை ஒரு 8 ல இருந்து 10 மணி நேரம் நல்லா புளிக்க விடலாம் இப்போ இது நல்லா புளிச்சிருக்கு எனக்கு 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் நான் புளிக்க வச்சு நல்லா புளிச்சிருக்கு இந்த அளவுக்கு புளிச்சிருந்தா நல்லா இருக்கும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நான் உடனே இப்போ தோசை ஊத்திக்கிறேன் ஒரு கல் காய வச்சிருக்கேன் அது கூட ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊத்திக்கிறேன் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சு வேக வைக்க போறேன் ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா தோசை சோளமாவு தோசை இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் சோளம் மாவு மட்டும் எடுத்து இதில் ஒரு 4 கரண்டி சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த மாவில் 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன் வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான திருவனை தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடயே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் தோசை கல்லிலேயே ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா இதை பணியாரமாகவும் ஊற்றிக்கலாம் இப்போ கல்ல காய வச்சுட்டு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுட்டு ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கோங்க இதில் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மூடி வச்சு வேக விடலாம் இதை திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு வேக விடுங்க இப்போ இதை திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சு நம்ம கல்லிலேருந்து எடுத்துடலாம் இப்போது சோளமாவில் ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு வெள்ள ஊத்தாப்பம் நீங்களும் வந்து சோளமாவில் தோசை ஊத்தாப்பம் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இந்த சோளமாவு தோசை ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ரெசிபி இது நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் சோளமாவில் வெல்லம் ஊற்றி ஊத்தாப்பம் பண்ணோம்ல எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட அடுத்தடுத்து வர வீடியோஸை பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்